வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபைனல் கண்ட்ரோல டைம் கோட் எப்படி நம்ம வந்து வீடியோக்கு செட் பண்ணி கொடுக்கறது அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். இது என்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க கிளையண்ட்டுக்கு வந்து ரிவ்யூ பண்றதுக்காக கொடுக்குறீங்க. இல்லை இந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து சாப்டர் மார்க்கர் வைக்கணும், டைட்டில் வைக்கணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுல நீங்க வந்து வீடியோட டைமிங்கை பார்த்து சொல்றதை விட வீடியோக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு டைம் கோடை வச்சு கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் கோடை வீடியோ மேலே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிளிப்பு டைம்லைனில் வச்சுருக்கேன். நான் மேலே சைட் பாரில் டைட்டில்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸில் போகிறேன். அதில் ஜென்ரேட்டர்ஸ், அந்த ஜென்ரேட்டர்ஸில் எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட்ஸில் டைம் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டைம் கோடை நீங்கள் எடுத்து ப்ராஜெக்ட் மேலே வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக அது 1 hour, ஹாஃப் hour, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு. ஓகேங்களா? இதை வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்பெக்டர் விண்டோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் ஃபார்மேட்டில் போனீங்கன்னா அவர், மினிட், செகண்ட், ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். அவர், மினிட்ஸ், செகண்ட் இருக்கும், இல்லை ஃப்ரேம்ஸ் மட்டும் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய டெக்ஸ்ட் ஃபைலை நீங்கள் வந்து ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம், ப்ளஸ் சைஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டைம் கோடோடைய பேஸ் என்ன மாதிரி இருக்கணும், ப்ராஜெக்டோடு செட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கணுமா, இல்லை சோர்ஸோடு இருக்கணுமா, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரேம் ரேட் வச்சுருப்பீங்க, அதாவது 50 frame rate அப்படின்னு வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு 50 frame அது 1 second டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், ஸோ நான் 50 வந்த பிறகு 1 second அப்படி எடுத்துக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ லேபிள் ஏதாவது வேணும்னா நீங்கள் லேபிள் ஏதாவது நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற லேபிள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த லேபிளை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு எந்த லேபிளும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பிளாங்காகவும் விட்டுடலாம். இந்த ஃபாண்ட்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பேக்ரவுண்ட் பிளாக்கையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் ஸ்டார்டிங் வந்து எனக்கு 3 secondலேருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் 3 secondலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து 3 secondலேருந்து ஆரம்பிக்கும், நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து 0:00 ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை நீங்கள் குறிப்பிட்ட சொல்கிற டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்றதும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆன் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு எங்கே வேணும், மேலே வேணாலும் நீங்கள் மேலே வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்போன்னா உங்கள் கிளையண்ட்டுக்கு ரிவ்யூ பண்ணி அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.